வணக்கம் ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து பாம்பே அல்வா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன், ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன், கால் கப் நெய். இந்த மூணு பொருள் தான் இதுக்கு தேவை. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நான் வந்து 2 கேரட் ஜூஸ் எடுத்து அதை நான் ஊற்றிருக்கிறேன். 2 கேரட்டை ஜூஸ் எடுத்து ஊற்றிருக்கிறேன். கலருக்காக நம்ம எந்த கலரும் சேர்க்காமல் இந்த கலர்லேயே இருக்கிறதுக்காக 2 கேரட்டு அதை ஜூஸ் எடுத்து 1 கப் எடுத்து ஊற்றிருக்கிறேன். 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா கலந்துக்கலாம், கட்டிப்படாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அல்வா செஞ்சு ஊற்றுறீங்களோ அதில் வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நெய் தடவி நான் வச்சுருக்கேன். நெய்யோ ஆயிலோ தடவி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு இதை பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம அல்வா செய்ய போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, 1/4 கப் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இதுக்கு நம்ம பாகெல்லாம் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தால் போதும். நம்ம சர்க்கரை பாக லேசாக போய் தொட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதித்தா போதும். நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். அடுப்பு அதிகமாக வச்சுக்கோங்க கொதிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கெட்டி ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. மீடியமாக வச்சு நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வேகணும், கைவிடாமல் கலந்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்ல பாத்திரத்தோடு ஒட்டாமல் நல்லா வெந்து வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பக்கத்துலேயே இருந்து செஞ்சுக்கணும். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு போடணும், அப்போ தான் அந்த இனிப்பை நல்லா தூக்கலாக கொடுக்கும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இஞ்சிச்சு பாருங்கள். திருப்பி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே அதில் போட்டாவே ரோஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் முந்திரி பாதாம் கூட போடலாம், பிஸ்தா இருந்தால் கூட போடலாம். அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. இப்போ இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மொத்தமாக இதில் நம்ம ஊற்ற வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா எஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, யாராவது கெஸ்ட் வந்தால் சட்டன் கொடுத்துடலாம் செஞ்சு. நல்லா அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக் தவா இருந்தால் நான்ஸ்டிக் தவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
இப்படி கலக்கும் போது நல்ல பாத்திரத்தோட ஒட்டாம சுருண்டு வருது பாருங்க இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் நீங்க பக்கத்துல இருந்து கலர்னீங்கனா அடுப்ப கூட்டி குறைச்சி அப்படியே வச்சு நீங்க கலந்துக்கிட்டே இருந்தீங்கனா நல்ல சீக்கிரம் வெந்துரும் நல்லா வெந்துரும் பக்கத்துல இருந்தீங்கனா பக்கத்துல இருந்து தான் செய்யணும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி மீடியமா கொஞ்சம் அதிகமா அப்படியே வச்சு நீங்க பண்ணிக்கங்க இது ரெடி ஆயிச்சு நம்ம நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல கொட்டிரலாம் ஒரு ட்ரேல ஊத்தியாச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கங்க ஆறனதுக்கு அப்புறம் சரியா இருக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆறனதுக்கு அப்புறம் நல்லா செட் ஆயிரும் ஸ்பூன்ல நல்லா நெய் தடவிட்டு இப்படி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கங்க இப்போ பாருங்க நல்லா ஆறிருச்சு நல்லா கெட்டி ஆயிருச்சு இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் ஆறிரும் இப்போ தட்டில் எடுத்து போட்டு நம்ம திருப்பி போட்டு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு இப்போ கீத்து போட்டுக்கலாம் கட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம எந்த கலர் போடாமல் இப்படி கேரட் அரைச்சி போட்டிருக்கிறது நம்ம இயற்கையில் இந்த மாதிரி கலர் கொடுக்கறது ரொம்ப நல்லது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எது எதில் இந்த மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலர் கொடுக்கறது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் எப்போவுமே கேசரி வேறு மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் நான் ஒரு அரை கப்பு தான் மாவு போட்டேன் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இது எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து விடுங்க வர்ற கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்